இந்த வீடியோவில் ஃபோர்க்லிஃப்டில் அட்டாச் பண்ணக்கூடிய ஸ்கூப் பக்கெட் அட்டாச்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். பொதுவாக ஃபோர்க்லிஃப்டை பொறுத்த வரைக்கும் பண்டிலாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இல்லைனா பேலட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே லூஸாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூப் பக்கெட் அட்டாச்மெண்ட்ஸ்க்கு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தா மேக்ஸிமம் ஃபோர்க்லிஃப்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது போக லூஸான மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்காக அடிஷ்னலாக லோடர் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு பெரிய இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆகிடுது. நீங்கள் இப்போ ஃபோர்க்லிஃப்ட்ஸை மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை வந்து ரிமூவபிள் ஆப்ஷனோடு கொடுக்குறோம். நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கூபை கிட்ட முழுசாக ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் ஃபோர்க்கை போட்டு பேலட்ஸை லோட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் உங்களுக்கு ஸ்கூ பக்கெட்ஸ் அசம்பிள் பண்ணுறதுக்கும் அதே ஒரு 5-10 மினிட்ஸ் மேக்ஸிமம். ஹோஸும் வந்து கியூஆர்சியோடு வர்றதுனால கழட்டி மாட்டுறது வந்து ஒரு ரொம்பவுமே ஈஸியான ஜாப்பாக இருக்கும். ஒரு சில ஃபோர்க்லிஃப்டில் இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் பண்ணும்போதே அவங்க அடிஷ்னலாக ஒரு வால்வோடு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் நம்ம அடிஷ்னல் வால்வும் வச்சு செட் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் இந்த ஹோசஸ் வந்து ஹோஸ் ரீல் ட்ரம்மோட வேணும்னா அப்படியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், 15-20,000. ஹோஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெளியே தெரிகிற மாதிரியே ஹோஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ரோலரோடு நாங்கள் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கோம், இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்கோம். ஃபோர்க்லிஃப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூபக்கெட்ஸ் போக பெயில் கிராபர்ஸும் பிரிக் கிராபர்ஸும் ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் டைப் ரெண்டுலேயுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 360 டிகிரி ரொட்டேட் ஆகிற மாதிரியும் வேணும்னா ஆப்ஷனலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.